இயக்குனர் மற்றும் நடிகர் எஸ் ஜே சூர்யா. ஆரம்பத்தில் இயக்குனராக தமிழ் சினிமாவுக்குள்ளே வந்தவர் இப்போ நிறையா படங்களில் நடிச்சிட்ருக்காரு. ஹீரோவாகவும் நடிச்சிட்ருக்காரு, வில்லனாகவும் நடிச்சிட்ருக்காரு. இயக்குனர் நெல்சன் இயக்கத்தில் எஸ்ஜே சூர்யா நடித்து முடிச்சுட்ட படம் தான் மான்ஸ்டர். இந்த படத்தில் எஸ்ஜே சூர்யாவுக்கு ஜோடியாக பிரியா பவானி சங்கர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் முழுக்க ஒரு காமெடி படம் அப்படின்னு சொல்கிறாங்க. மான்ஸ்டர்னு பேர் வச்சிருந்தாலும் எஸ்ஜே சூர்யாவுக்கு இணையாக ஒரு சின்ன எலி நடிச்சிருக்கான். இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழா சமீபத்தில் சென்னையில் நடந்துச்சு. இந்த விழாவில் பேசின எஸ்ஜே சூர்யா நகைச்சுவை நிறையா விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டாரு. மான்ஸ்டர் படத்தோட கதையை இயக்குனர் என்ற சொன்ன தொடங்கும் போது நீங்களும் எலியும் சொல்லி ஆரம்பித்தார், எனக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு, பல புலிகளோட மோதியாச்சு, பெரிய பெரிய நடிகளோடு நடிச்சாச்சு, எலியும் நானும் சேர்ந்து நடிக்கிறதா அப்படின்னு கேட்டேன். ஆனால் கதையை கேட்க கேட்க எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு சொல்லியிருக்காரு. படத்தில் வந்து எலி ஒரிஜினலாக தெரியணும் அப்படிங்கிறதுனால கிராஃபிக்ஸே இயக்குனர் வேணான்னு சொல்லிட்டாரு. அதனால் எந்த இடத்துலையும் நான் கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணவே இல்லை, ஒரிஜினல் எலி தான் படம் முழுக்க நடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு. பொதுவாக மிருகங்கள் சம்மந்தப்பட்ட படமாக இருந்தால் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ மான்ஸ்டர் திரைப்படம் சின்ன குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லியிருக்காரு. நான் ஹீரோவான்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் பெரிய ஹீரோவாக என்ன நினச்சிக்குவேன், கூடி சீக்கிரமே உலகம் உணரும் அப்படின்னு சஸ்பென்ஸ் வச்சிருக்காரு. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.